நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே என்ற ஒரு நம்முடைய நாம் வளர்த்து நாம் யாரை ஆளாக்கி அவளை பெரிய நபராக மாற்றியிருக்கிறோமோ அவர்களே நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம், கண்களிலே கண்ணீர் வருகிறது, ஒரு ரத்த கண்ணீர் கூட என்று சொல்லலாம். அப்படித்தர் சொல்லுகிறார், நம்மை போல் அவர் பாடுபட்டு எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு அவற்றையெல்லாம் ஜெயம் கொண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலே அவருடைய நேசம் அவர் அப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நடந்து வருகிற நம்மேலே அதிகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். நம்மை காட்டிலும் நம்ம அவருடைய அவர் அனுபவித்த அப்படிப்பட்ட பாடுகளுக்கு நிகராக நம்முடைய பாடுகளை வைத்தோம் என்றால் நமது நம்ம பாடு இத்தனோடு தான் இருக்கும். அடுத்து நாங்கள் அடுத்த இறுதி நிகழ்ச்சியாக அடுத்த ஒரு கேள்விக்கு போகலாம். கடந்த வாரம் தவராஜ் ஒரு பாடலை உங்களுக்கு நினைவுபடுத்தினார், நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே என்ற ஒரு பாடல். இந்த பாடலே எடுத்து வரணும் இறுதி பாடலாக. பின்பதாக நாங்கள் ஜெபத்தோட நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவோம். ஓகே, கண்டிப்பாக இந்த நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே என்கிறதான இந்த பாடல் நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் சந்தித்து வருகின்ற ஒரு நிகழ்வு தான். நீங்களும் சந்தித்திருக்கிறீர்கள், நானும் சந்தித்திருக்கிறேன், என்னுடைய மனைவி சந்தித்திருக்கிறார்கள். இன்னுமாக அநேகர், அதாவது இதை கேட்ட அநேகர், முக்கியமாக விசேஷமாக பிரதர் மியூசிக் மைண்ட்ஸ் ஜார்ஜ் என்பவர்கள், ஜார்ஜ் வின்சென்ட் அவர்கள், அவர்கள் இந்த பாடலை குறித்து மிகுந்த கருத்துக்களை சொல்லுவார்கள். எனக்கு ரொம்ப பிடித்த பாடல் என்று சொல்லுவார்கள். இன்னும் அநேகமாக என்னுடைய நண்பர்கள் யாவரும் இந்த காரியத்திலே அவர்கள் இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த பாடல் நேசித்தவர்கள் நமக்கு எதிராக பேசும் பொழுது, நன்மை பெற்றவர்கள் நம்முடைய முதுகிலே குத்தும் பொழுது, பெற்ற பிள்ளைகள் நம்மை வெறுத்து தள்ளி ஓல்டேஜ் ஹோம் அது போன்ற அநேக காரியங்களிலே அவர்கள் நம்மை நடத்தி விடும் பொழுது அவர்களுடைய மனம் எவ்வளவாக வேதனைப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அதே போல் வந்து நம்முடைய நாம் வளர்த்து நாம் யாரை ஆளாக்கி அவளை பெரிய நபராக மாற்றியிருக்கிறோமோ அவர்களே நமக்கு விரோதமாக எழும்பும் பொழுது நமக்கு ஒரு மிகப்பெரிய துக்கம், கண்களிலே கண்ணீர் வருகிறது, ஒரு ரத்த கண்ணீர் கூட என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் கடந்து வருவோம். அதே போல் வந்து ஊழியத்தின் பாதையிலே அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் வரும். அந்த சமயத்திலெல்லாம் நமக்கு ஒரு மன சோர்வு உண்டாகும். அதே போல் நாம் சுமக்க முடியாத பாரங்கள் நமக்கு இருக்க வர வாய்ப்பு உண்டு. அதே போல் நம்முடைய கண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறிவிடக்கூடிய சூழ்நிலை மற அதே போல் கர்த்தர் ஏன் என்னை மறந்துட்டாரோ, அவருடைய சமூகத்தில் என்னுடைய ஜபங்கள்லாம் கேட்கப்படலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நம்மை போல் அவர் பாடுபட்டு எல்லாவற்றிலும் சோதிக்கப்பட்டு அவற்றையெல்லாம் ஜெயம் கொண்டவராக நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலே அவருடைய நேசம் அவர் அப்படிப்பட்ட பாடுகளின் ஊடாக நடந்து வருகிற நம்மேலே அதிகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்ந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே அநேக இப்படிப்பட்ட சம்பவங்கள் நான் நடக்கும் பொழுது தான் நமக்கு வந்து அப்படிப்பட்ட உணர்வுகள் வரும். நம்மை காட்டிலும் அவருடைய பாடுகளை பார்க்கும்போது என்னை காட்டிலும் பாரத்தை அவர் சுமந்திருக்கிறாரே, என்னை காட்டிலும் அவர் நிந்தையை அவர் சுமந்திருக்கிறார், அவர் செய்ததெல்லாம் நன்மைதான், ஆனாலும் அவரை ஏளனம் செய்தார்களே, அவரை பிசாசு பிடித்தவன் என்று சொன்னார்களே, மட்டுமல்ல அவனுக்கு அவரோடு கூட உணவு அருந்தி அவரோடு கூட நடந்து அவர் தன்னுடைய அந்த ஃபினான்ஸ் காரியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்பாக ஒப்பு கொடுத்த அந்த யூதாஸ் என்பவன் துரோகம் செய்து அவரை காட்டி முத்தமிட்டு காட்டி கொடுக்கும் பொழுது அவருடைய உள்ளம் எவ்வளவாய் பாடுபட்டிருக்கும் என்பதை உணர்ந்த பொழுது, நம்மை காட்டிலும் நம்ம அவர் அனுபவித்த அப்படிப்பட்ட பாடுகளுக்கு நிகராக நம்முடைய பாடுகளை வைத்தோம் என்றால் நம்ம பாடு இத்தனோடு தான் இருக்கும். ஆனால் அவர் அவ்வளவு பெருசாக அவர் பாடுபட்டிருக்கிறார், அவ்வளவு பெருசாக நிந்தைகள் அவமானங்களை சந்திச்சிருக்கிறார், சிலுவையில் தொங்கும்போது கூட அவ்வளவு பெரிய பாடுகள். அதனால தான் அந்த காட்சியை நான் நினைவு கொண்டு வந்து, உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகளை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாத, அவர் உன்னை நேசிக்கிறார் என்று சொல்லி அந்த கருத்தை முன்வைத்து இந்த பாடலை எழுத கர்த்தர் உதவி செய்தார். இந்த பாடல் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. இந்த நாள்
நாளிலும் இதை கேட்கிற உங்களுக்கும் நிச்சயமாக இது ஆசீர்வாதமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், விசேஷமாக நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அதனால் நன்மை செய்கிறதில் நீங்கள் சோர்ந்து போகவே போகாதீங்க. எந்த நாளிலும் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறவர்கள் துரோகம் இழைக்கிறவர்கள் இழைத்து கொண்டே தான் இருப்பார்கள். ஆனாலும் எப்படி மழை தன்னுடைய பூமிக்கு மழையை தருகிறதோ, பனி எப்படி பொழிகிறதோ, எப்படி சூரியன் எப்படியாக நமக்கு நன்மை செய்து கொண்டே இருக்கிறதோ, அதே போல நீங்களும் நன்மை செய்து கொண்டே இருங்கள். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். அவர் நமக்கு நம்முடைய நஷ்டங்களிலே அவர் நம்மை தூக்கிவிட அவர் நம்மை ஏந்திய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த பாடலை உங்கள் மத்தியில் நான் பாட விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் இணைந்து கேட்போம் இந்த பாடலை. நேசித்தவர் உனக்கெதிராய் பேசினரோ, நன்மை பெற்றவர் உந்தன் முதுகில் குத்தினரோ, நேசித்தவர் உனக்கெதிராய் பேசினரோ, நன்மை பெற்றவர் உந்தன் முதுகில் குத்தினரோ, பெற்ற பிள்ளைகள் உன்னை வெறுத்து தள்ளினரோ, பெற்ற பிள்ளைகள் என்பதை மறவாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே, நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். முடியாத பார
ஆகி போனதுவோ, ஏன் மறந்தீர் என்று கதரும் சூழ்நிலையோ, தேவா ஏன் மறந்தீர் என்று கதரும் சூழ்நிலையோ, உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகள், உன்னை காட்டிலும் மிக அதிக பாடுகள் அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே, வேதனை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே, சோதனை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே, கண்ணீரை அனுபவித்தவர் இயேசு என்பதை மறவாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறா. நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறா. நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே, நீ சோர்ந்து விடாதே, மனம் தளர்ந்து போகாதே. நன்மைகள் செய்து நலிந்து போன மகளே, நன்மையின் நாயகர் இயேசு உன்னை மிக நேசிக்கிறார். ஆமென். பியூட்டிஃபுல் சாங். உண்மையில் நன்மைகள் செய்து நலிந்து போன நண்பனே, இந்த ஆரம்ப பல்லவியே கேட்குற போதே மக்களுக்கு அவர்கள் உள்ளத்தில் அநேக காரியங்கள் எழுந்து போய்கொண்டிருக்குமென்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி நலிந்து போன அநேக உள்ளங்களுக்கு ஆறுதலின் தெய்வம் இயேசு கிறிஸ்துனுடைய வரிகளை அமைத்து அப்படியே பாடலாக கொடுத்து அவர்களை ஆறுதல் படுத்திக்கிறீர்கள். மிக மகிழ்ச்சி. இந்த பாடல் சிறப்பான பாடல். அந்த ராகம் விட்டு நீங்கள் உங்களோட குரலில் கேட்பது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. ப்ளஸ் உண்மையில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அருமையான தாளந்தங்களை கொடுத்து இன்னுமாக அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமான மகனாக அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்யும் பணி உங்களுக்கு ஆண்டவர் அருமையாக வழங்கியிருக்கிறார். அதை கொண்டு இந்த பாடல் ஊழியங்களை கொண்டு அநேக மக்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள், சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நாங்கள் அடுத்ததாக நாங்கள் சிறிய ஜபத்தோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டுடலாம். ஒரு சிறிய ஜபத்தோடு நிறைவு கொண்டு வாருங்கள் சகோதரன். பரிசுத்த பிதாவே, நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேவரீர், கர்த்தாவே எங்களை நேசிக்கிறவராக இருக்கிறீர் என்பதையும், கர்த்தாவே ஹல்லேலூயா, அப்போ அந்த இரண்டு பாடல்கள் மூலமாக உங்களுடைய நேசத்தை நீங்கள் கர்த்தாவே ஹல்லேலூயா எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தியிருக்கிறபடி நாளை உண்மை துதிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, நாங்கள் எப்படிப்பட்ட பாடுகளை நாங்கள் சந்திக்க நேர்ந்திருந்தாலும், எப்படிப்பட்ட துரோகங்கள், அப்பா எப்படிப்பட்ட இழப்புகள் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கையில் வந்திருந்தாலும், தேவராகிய கர்த்த நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை மாத்திரம் கர்த்தாவே இந்த நாளிலே நீங்கள் உறுதிப்படுத்தியதற்காக நன்றி என்று சொல்கிறோம். இந்த இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரனுக்கு, என்னுடைய சகோதரிக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியானது ஒரு நல்ல ஒரு ஆறுதலாக இருப்பதாக. கர்த்தராகிய நீர் அவர்களை நேசிக்கிறீர் என்பதை அவர்களுக்கு கர்த்தாவே ஹல்லேலூயா ராஜா நீங்கள் உறுதிப்படுத்தியிருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஹல்லேலூயா, அப்பா எங்களுடைய பாடுகளெல்லாம் நீர் சந்தித்த பாடுகளுக்கு நிகராக ஒன்றுமே இல்லை ராஜா. கர்த்தாவே அப்பா, நீங்கள் எங்களுக்கு மேலாக அதிகமான நிந்தைகளை அனுபவித்திருக்கிறீங்க. எங்களுக்கு நாங்கள் சந்தித்த துரோகங்களுக்கு மேலான துரோகத்தை நீங்கள் சந்தித்திருக்கீங்க ராஜா. அதனாலே அப்ப அந்த வேதனைகள் எல்லாம் உமக்கு என்னவென்று தெரியும். அதனாலே எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறீங்க. எங்களை ஆற்ற அப்பா, எங்களை தேற்ற நீங்க போதுமானவராக இருக்கீங்க ராஜா. உங்களுடைய வல்லமுள்ள கரத்துக்குள்ள தருகிறோம். இந்த வேளையிலும் கண்ணீரோடு கூட இருக்கக்கூடிய என்னுடைய சகோதரனுக்கு சகோதரிக்கு அப்பா, உங்களுடைய வல்லமுள்ள கரம் அவருடைய கண்ணீரை துடைப்பதாக, அவர்களை ஆற்றுவதாக, தேற்றுவதாக, பலப்படுத்துவதாக. உங்களுடைய நாமத்துக்கே மகிமை செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமுள்ள நாமத்திலே செபிக்கிறோம். ஜபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த எபிசோடில் இடம்பெற்ற இரண்டு பாடல்களுமே மிக சூப்பர் சாங். எப்படி சொல்வது, நல்ல ஒரு மெலோடி, ஆறுதலான, படுத்திருந்து கேட்கும்போது இன்னும் அது ஆறுதலை கொடுக்குற ஒரு சாங்ஸாக அமைந்திருக்கிறது. ஓகே பிரதர், கீப் ராக்கிங். ஆண்டவர் உங்களோட கூட இருக்கிறார். மீண்டுமாக அடுத்த நிகழ்ச்சியிலே உங்களோடு இணைந்து கொள்ளும் முறை அன்பு வணக்கத்திலே உங்களுக்கு விடை கொடுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆண்டவர் உங்களை தொடர்ந்தும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார் ஐயா. Thank you, Edward.